ஹலோ காய்ஸ், துணி எடுக்கிற விஷயத்துல லேடிஸா ரொம்ப அலைய விடுவாங்கன்னு நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். பட் பசங்க கூட போனா அதை விட ரொம்ப அலைய விடுவாங்கன்னு எனக்கு நேத்திக்கு தான் புரிஞ்சுது. ஆக்சுவலி காய்ஸ், எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் வாங்க நான் பிளாக் பேண்ட் எடுக்க போலாம்னு நேத்தி கூப்பிட்டான். சரி ஓகே, நம்மளும் சும்மா தானே இருக்கும், ஒரே ஒரு பேண்ட் தானே, போயிட்டு உடனே வந்துடலாம் அப்படின்னு நானும் கிளம்பி போனேன். பட் ஆனா அந்த பையனை பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் பேண்ட் எடுக்கிறதுக்கு மூணு கடை ஏறி இறங்கி நாலு முறை ட்ரைல பார்த்து கடைசியே என்னோட டார்ச்சர் தாங்க முடியாம ஏதோ ஒரு பேண்டை செலக்ட் பண்ணி வாங்கிட்டான். அட பாவி, எனக்கு ட்ரெஸ் எடுக்கவே நான் இவ்வளவு நேரம் அலைய மாட்டேன், கடைசியில எண்ணி அலைய வச்சுட்டேன். சரி ஓகே, ரொம்ப டயர்டா இருக்கு, வா ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரோட்டோரத்துல இருக்கிற ஒரு சின்ன ஜூஸ் கடைக்கு போயிருந்தோம். நேரம் அண்ணங்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு சாத்துக்குடி ஜூஸும் கூட வந்த தம்பிக்கு ஒரு நன்னாரி சர்பத்தும் ஆர்டர் பண்ணிட்டோம். சாத்துக்குடி ஜூஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு சாத்துக்குடியை கட் பண்ணி அதை ஜூஸ் மிஷின்ல வச்சு நல்லா புழிஞ்சு அது கூட சக்கரையை மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஆத்து ஆத்தி கையில கொடுத்தாரு. நன்னாரி சர்பத்துக்கு பாத்தீங்கன்னா கிளாஸ்ல ஐஸ் கட்டியை உடச்சு போட்டு கையாலே லெமனை பிழிஞ்சுட்டு நன்னாரி எசன்ஸையும் ஊத்தி கிளாஸ் ஃபுல்லா சக்கரை தண்ணியை ஊத்தி நல்லா ஒரு ஆத்து ஆத்தி பினிஷிங் டச்சா சப்ஜாவதையும் சேர்த்து கையில கொடுத்தாரு. பட் ஆனா கூட அந்த தம்பி எனக்கு சாத்துக்குடி ஜூஸ் தான் வேணும்னு சொல்லிட்டான். அட பாவி, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா எனக்கு ஐஸ் படாம வாங்கிருப்பல, சரிந்தா நீயே குடின்னு சொல்லிட்டு ஒரு சேர்ஸ் போட்டு குடிக்க ஆரம்பிச்சோம். ஒரே ஒரு பிளாக் பேண்ட் எடுக்க வெயில் அலைஞ்சு நல்லா டயர்ட் ஆகி கடைசியே அந்த ஜூஸ் வந்து குடிக்கும் போது ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கரும்பு மிஷின் ஓடிட்டு இருந்தது. அந்த கரும்பு மிஷின் ஓடுறதுல எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட் இருந்தது. சரி ஓகே, கடையில வேற யாரும் இல்ல, ஒரே ஒரு அண்ணன் மட்டும் தான் இருந்தாரு, இந்த டவுட்டை இப்பவே கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கரும்பு ஜூஸ் ஆர்டர் பண்ணேன். அது என்ன டவுட்னு பாத்தீங்கன்னா, கரும்பு மிஷின் கிட்ட கொண்டு போகும்போது மட்டும் மிஷின் நல்லா ஸ்பீடா ஓடும், அதை இவ்வளவு நாள் நான் ஒரு சென்சார் கண்ட்ரோல்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா கால் கிட்ட கயிறை கட்டி அது மூலமா தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, எனக்கு நேத்தி தான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சது. அப்படியே நம்ம கண்ணு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷா போட்ட கரும்பு ஜூஸ் எடுத்து ஒரு கிளாஸ்ல வடிகட்டி கையில கொடுத்தாரு. அதை அங்கேயே நின்று குடிச்சிட்டு ஜூஸுக்கான பில்லு 90 ரூபா காசை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் கைஸ், ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு ஃபீவர்னு சொல்லியிருந்தோம், ஸோ அதனால ஹெவியான ஃபுட்டு சாப்பிட முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால தான் இந்த மாதிரி ஜூஸ் வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டாடா கைஸ், பாய். பிஸி சிட்டி வித் பசி சிட்டிசன்ஸ்.